ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எம் சேனல். இந்த வீல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் ஃபைவ் ஹைடிங் பிளேஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பெர்முடாவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாகிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 கைஸ். உங்களால் முடியும், மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பண்ணை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து என்ன தோணுதோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இன்றைக்கி வீடியோ போடல, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம ஃப்ரெண்டு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் ப்ரோ வீடியோ போடல, அதுக்கு என்ன காரணம்னா ப்ரோ எனக்கு வந்து சுத்தர பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் ப்ரோ. நான் நேற்றே வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு நேற்று சாயந்தரம் போல் அப்லோட் பண்ணிட்டேன். நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு அப்லோட் பண்ணேன். சரி, சாயந்தரம் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டால் அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இ கிடச்சிருச்சு, அதனால் காலில் வரையும் அப்லோடே ஆகலை. சரி, காலையாச்சும் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தா அந்த இ வந்து ஃப்ரீ ஃபயர்லேயே வந்துருச்சு. சரி, இனிமேல் அப்லோட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. சரி வாங்க, டாப் ஃபைவ் ஹைடிங் பிளேஸை பார்த்துட்டு வந்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் சேர்த்து விடுங்க, தம்பிக்கு போட்டு விடுங்க. அந்த அந்த யாரும் தம்பி நீயா, இவன் தம்பனுக்கு சேர்த்து போட்டு விடுங்க. வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ கொள்ளாந்தாச்சு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். வாங்க ஐடியும் பேச பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பெர்முடாவில் தான் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டயர் போட்டிருப்பாங்க. அந்த டயரில் எகிரி குதிச்சின்னா இன்னொரு டயர் இருக்கும். அந்த டயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு தின்னு இப்படி எகிரி குதிச்சின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல இந்த பைப்பில் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் கைஸ். இந்த பைப் வந்து நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்து சைட்டால் லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா போதும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்விசிபிள் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உட்காந்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபேக்ட்ரியில் போயிட்டு இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா அதிகபட்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்துட்டு ரன் பண்ண மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே எங்கே எனிமி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரன் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே மேலே இருக்கான்னு பார்க்குறதுன்னா அந்த சைடு ஃபேக்ட்ரிக்கு அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா மேலே பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டவர் மாதிரி ஒன்று இருக்கும் ஃபேக்ட்ரிக்கு அந்த சைடு, அந்த சைடு தான் எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் இந்த சைடு வந்து யாருமே வந்து இந்த சைடு வந்து மேலே இருந்து பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வரையும் எனிமி இருக்கானு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிங் பிளஸ் வந்து செம்மையான ஐடிங் பிளஸ். இந்த ஐடிங் பிளஸ் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவர் சைடு இருக்குது ஃபேக்ட்ரிக்கு இங்கிட்டு. இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில நல்லா தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு இந்த சைடு பார்க்க போகிற கைஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹைடிங் பிளேஸ்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் புஷ் பண்ணுறது மட்டும் வந்து பயன்படுத்துங்க கைஸ். கிளாசிக் மேட்ச்சில் போயிட்டு இது வந்து பயன்படுத்திங்கன்னா வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா கிளாசிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணுறதுக்காண்டி தான் விளாட்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ணி கிளாசிக் மேட்ச்சில் விளாடுங்க. ரேங்க் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் மேட்ச்சில் புஷ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வே பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வே பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் கைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து படுத்துறோம். இந்த சைடு படுத்துட்டு தான் அடுத்து தான் உள்ளே போய் முடியும். உள்ளே போகும்போது கன்று மாற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு சைடு திரும்பினா இந்த மாதிரி வந்து அப்படியே படுத்துருவாப்பில். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பாதி இது பார்த்தீங்கன்னா முட்டிக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கால் வந்து அந்த டப்பாக்குள்ள போயிடும், தலை பார்த்தீங்கன்னா டப்பாக்குள்ளே போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஐனிமிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு டவர் கிடைக்கல, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் எனக்கு 300-200 கிடைக்கிது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது முதல்ல வந்து அட்டாக் பண்ணது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மெடிக்கிட் குறையுது, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி குறையுது. அவன் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாப்புல. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே நம்மளை பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியாது கைஸ். அதே வேணாலும் இந்த வீடியோவில் பாருங்கள், கீழேருந்து பார்த்தாலும் தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு இங்கிட்டு இருக்கு கைஸ். இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இனிமேல் உண்மையிலே செம்மையான ஒரு ஹைடிங் பிளேஸ் தான் கைஸ். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த ஐடி பிளேஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். அப்டேட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா திறமை ஸ்பீடாக போட்டுருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்பயே வீடியோ ரெடி பண்ணி அப்பயே வாய்ஸ் கொடுத்து அப்பயே எடிட்டிங் பண்ணி அப்பயே தமிழில் ரெடி பண்ணி அப்பக்கி அப்போ அப்படியே வந்து அப்லோட் பண்ணிடுறேங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அப்லோட் பண்ண முடியுமோ. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மொபைலை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது இருக்கிறதே வந்தீங்கன்னா ஓரளவு நல்ல மொபைல் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஹேங்காகவும் ஒரு மேட்ச் கூட விளையாட முடியாது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து எனக்கு ஓரளவு ஓகே, இப்போதைக்கு ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக வேறு மொபைல் வாங்குவோம். இந்த ஹைடிங் பிளேஸ் வந்து எப்படினு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கவனிங்க கைஸ். இப்படி பார்த்தா கூட ஒன்றுமே தெரியாது, வெறும் அந்த டப்பா மட்டும் தெரியும். இதுக்கு மேலே ஏறி பார்த்தா மட்டும்தான் லைட்டாக நம்ம தெரியும் எங்கே ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தெரியும். கீழேருந்து நம்ம ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனிமி எங்கே இருக்கான் நம்ம வந்து நம்ம இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தோம்னா எங்கே இருக்கான்னு தெரிய தெரியாது கைஸ். ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹைடிங் பிளேஸ் இருக்குது. இந்த ஹைடிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த ஹைடிங் பிளேஸ். இந்த ஹைடிங் பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ஐடிங் பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் மட்டும் தான் அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சென்டோசோவா அங்கிட்டு இருக்குது, சென்டோசோவா ரிவர் சைடான தெரியல, அந்த சைடு இருந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ்னால் இந்த சைடு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூலையில் ஒழிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகா யார் பார்த்து ஒரு வந்து எட்டி பார்த்துட்டு போகிறப்பல, சரி இப்போ ஏன்னா முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே எஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம கேம் பிளே, ஏன்னா பார்த்தீங்கன்னா விளாண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு வாரம் ஆயிடுச்சு விளாண்டு, இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்துக்குங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஐடி பிளேஸ். இந்த ஐடி பிளேஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஹைடிங் பிளேஸே இல்லை, அது ஒரு செம்மையான ட்ரிக்கு மாதிரி தான், ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி தான், அது ஹைடிங் பிளேஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிருங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ட்ரிக், இது இங்கே பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கில் இருக்குது கைஸ். பொச்சினாக்கில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு வீட்டில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா எல்ஷேப் வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அப்படியே அந்த படிக்கட்டில் ஏறி வரும்போது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஸாக சிட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சிட்டாக ஏதோ ஒன்று அந்த சிட்டுன்னு தான் நினைக்கிறேன், அந்த சிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கைஸ் வந்தீங்க இந்த சேருக்கு மேலே போயிடுவீங்க. இப்போ எவனாச்சும் உங்களை பின்னாடியே துரத்திட்டு வரானா வச்சுக்கோங்களேன், டப்பு இந்த இடத்துல வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரைனிங் வேணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணி பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சிட்டு வந்து அப்படியே சிட்டுன்னு கொடுத்தீங்க, நீங்கள் வந்து அப்படியே இந்த மாடிக்கு மேலே போயிட்டு அந்த சேரில் உட்காந்திங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து அட்டாக் பண்ணலாம். அவன் மிரண்டு போயிடுவான், பின்னாடி துரத்திக்கு வந்தவன் எங்கடா அவன் மயமாக மறைஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி வந்தேன் மிரண்டு போயிடுவான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் குதிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இது பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த ஹைடிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் எலக்ட்ரிசிட்டி, இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடலுக்குலேருந்து இறங்கி வருவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மார்ச் எலக்ட்ரிசிட்டியில் இறங்கி கேம்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹைடிங் பிளேஸை வந்து டெடிகேட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து இது பண்ணுங்க கைஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா செமையான ஹைடிங் பிளேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டேங்க் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்ப்ரே கிடச்சிருக்கா, சரி அந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஐடிங் பிளேஸை கண்டுபிடிப்போம். இந்த ஸ்ப்ரேவை அப்படியே அடிச்சு விட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெட்டி இருக்கும், அந்த நாலஞ்சு பெட்டியில் பார்த்தீங்கன்னா குதிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்து அதில் ஏறி அப்படியே அதில் உட்காந்துக்கலாம் கைஸ், உட்காந்து செம்மையான ஐடிங் பிளேஸ். இந்த ஐடிங் பிளேஸ் எப்படி உட்காந்துங்கன்னா யாருக்குமே தெரியாது கைஸ், இந்த ஐடிங் பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ், ஹீரோயிக் பிளேயர்ஸ், டைமண்ட் ஃபோருக்குலாம் இந்த இடத்துல வந்து இது பண்ணலாம் கைஸ், டைமண்ட் ஃபோர் போயிட்டு ப்ரோ நான் டைமண்ட் ஃபோர் வரையும் போயிருக்கேன், ஹீரோக்கே இது வரையும் தொட்டு பார்த்ததுக்குள்ள அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த பிளேஸில் வந்து ட்ரை பண்ணி வருங்க. இப்போ நம்ம போட்டு அஞ்சோ ஆறோன்னு தெரியல, அஞ்சுன்னு நினைக்கிறேன், அஞ்சு ஐடிங் பிளேஸில் எந்த ஐடிங் பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த ஐடிங் பிளேஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு பிடிச்ச ஐடிங் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்க, இது ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஃபேக்ட்ரியில் எந்த சைடு பார்த்துருப்போம் அந்த ஐடிங் பிளேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேர், அந்த சேர் கீழே அப்படியே அந்த மாடியிலேருந்து சரண் போகிறது, அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் தமிழ் சூசைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். ஓகே கைஸ், பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.